பி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத் மிக வக்ர தொண்டாயிதி தன்னு தந்தி பிரசோதியார் ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயுதிமிக் தன்னுர் சண்முக பிரசோதியார் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய திதி மதியம் மூன்று முப்பது வரை துவாதசி திதி பின்பு திரையோதசி திதி இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மூன்று வரை திருவோண நட்சத்திரம் பின்பு அவிட்ட நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் மிருகசிஷன் நட்சத்திரம் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய காலம் மாலை நான்கு முப்பது மணிந்து ஆறு மணி வரை குளிகை காலம் மூன்று மணிந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணிந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் பத்து முப்பது மணிந்து பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு சங்கட்டங்களை தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்தை நிறைவு செய்வ காத்திருக்கிறார் அக்டோபர் மாதம் இறுதியோடு சனி வக்ரகாலம் என்பது நிறைவு பெற நவம்பர் நாலாம் தேதி சனீஸ்வர பகவான் வக்ரத்தை நிவர்த்தி நிவர்த்தி செய்து விடுவார் ஆதலால் தற்போதே அவருடைய பக்ர வீரியமானது குறைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெற போது தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் தீரப்போது பொருளாதார கஷ்டங்கள் நிறைவு பெற போது வாழ்க்கையில முன்னேற்றமான பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பட்டியில் அர்ப்பளிக்கக்கூடிய கிரியா யோக பாபாஜி மனசில் இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு ரிஷபராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் பல முயற்சிகள் அலைச்சலாக இருந்தாலும் முயற்சியின் காரணமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சில அலைச்சலோடு கூடிய முயற்சி அந்த முயற்சி வெற்றிகரமான முயற்சி என்று இருக்கக்கூடிய இந்த நாளில் பல நன்மைகள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வேலூரில் அருண்பாளிக்கக்கூடிய ரத்னகிரியில் அர்ப்பாளிக்கக்கூடிய முருகப்பெருமான நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை மிக மிக அற்புதமா இருக்கும் ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது சின்ன சின்னதாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது மிதுன ராசியை பொறுத்தவரை மிருகசிஷன் திருவாரி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும் சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் வருவதற்கும் சில வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுக்கொண்டு உங்களுக்குள்ளே அமைதி காத்து யோகசனி காலத்தில் வரக்கூடிய யோகத்தை முழுமையாக பெற்றுக் போது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கு இந்த நல்ல நாள்ல மிதுன ராசிக்காரர்கள் மிருக சிஷ்டி நட்சத்திரம் திருவாரண நட்சத்திரக்காரர்கள் சென்னை திருவான்மூரில் அர்ப்பாளிக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் மனசில் நினைச்சுட்டு நாளை தொடங்கும்போது சந்திராசுந்து விடுபட்டு நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறப் போகுது ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார் அதே சமயத்தில் சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா சனீஸ்வர பகவான் காலத்தில் நிறைவு செய்ய காத்திருக்கிறார் குரு பகவானும் யோக காலத்தை நிறைவு செய்ய காத்திருக்கிறார் அவசர கதியில் நிறைய விஷயங்கள் செய்தீங்கன்னா அதனால் வந்து சில வம்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுக்கு இன்னும் தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இன்றைய நாளை நகர்த்தும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்க அந்த நலநாளில் கோயமுத்தூரில் அருள் அளிக்கக்கூடிய கோணி மனசில் மனசுல இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சிம்ம ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறும் உறவுகளோடு இருந்த பிணக்குகள் தீரப்போது உன்னதமான சூழல்கள் நிலவ போது வம்பு வழக்குகள் தீரப்போது கடன் யோகங்கள் நிவர்த்தடைய போது சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்தை அக்டோபர் நிறைவு செய்து விடுவார் குரு பகவானும் வக்ரகாலத்தை தொடங்க காத்திருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து வருங்காலத்தில் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற போது அதற்கான முன் எச்சரிக்கையாக முன்னோட்டமான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல கர்நாடக மாநிலம் மைசூர்ல அரம்பாளிக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரிய மனசுல இந்த நாளை தொடங்கும்போது போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணிராசிக்காரை கண்ணிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீரப்போகு அதே சமயத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் செயல்பட்டு பல்வேறு லாபங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என ஆறாம் இடத்தை நோக்கி நகர்றார் ஐந்தாம் இடத்து பலன்களை தந்து கொண்டிருக்கிறார் தொழில் ரீதியான முன்னேற்றம் முன்னேற்பாடாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதே சமயத்தில் கடங்கார சனி நடக்கிற இந்த நேரத்தில் சில வம்பு வழக்குகள் வரதான் செய்யும் அவற்றையெல்லாம் சமாளித்து வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் திருக்கோயில் அருள்பாலிக்கூடிய உலகளந்த பெருமாள் மனசுல நினச்சிட்டு நாளை தொடங்குவது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரலை துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது துலாம் ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது வீடு மண்மனை யோகம் அமைய போகுது ஏன்னா சனீஸ்வர பகவான் பக்ரகாலத்தை அக்டோபரோடு நிறைவு செய்து விடுவார் நவம்பர் நாலாம் தேதியில சனி பக்ரகாலம் என்பது முடிந்துவிடும் அதே போல் அஷ்டமத்து குரு காலத்தில் குரு பகவானும் அக்டோபர் பதினைந்துக்கு பிறகு பக்ரகாலத்தை தொடங்கி பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறார் பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது குடும்ப உறவுகள் போது நீண்ட நாட்களாக திருமணம் அடையாமல் இருந்த நண்பர்களுக்கு திருமண வாழ்க்கையானது கைகூட போகுது இந்த நேரத்தில் அதற்கான முன்னோட்டமாக இன்றைய நாள் வந்து நான்காம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார் அலைச்சலோடு கூடிய லாபம் இந்த நேரத்தில் கன்னியாகுமரியில் அருள் பார்க்கக்கூடிய குமரி அம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் விருச்சக ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறும் உறவுகளோடு இந்த சிக்கல்கள் தீரப்போது உன்னதமான சூழல்கள் நிலவ போது வம்பு வழக்குகள் தீரப்போது கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்பட போது மூன்றாம் இடத்தில் பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திரபாபா நகர்ந்து பயணத்தின் மூலியமாக கணவன் மனைவி ஒற்றுமையை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் சென்னை குன்றத்தூர் அருவாளிக்குரிய முருகப்பெருமான மனசில் நாளை தொடங்கும் போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு இரண்டாம் இடத்தில் தனக்காரகனாக சந்திர பகவான் தனக்காரகனாக சந்திர பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இதெல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்கள் நடைபெற போது சனி வக்ர காலத்தில் வக்ரமாக பல்வேறு லாபங்கள் நடைபெற ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பச்சை வர்ண பெருமாள் மனசுல அனுப்பிச்சுட்டு நாளை தொடங்குவது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மகர ராசிக்கு ராசியிலே அமர்ந்து இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியை விட்டு நகர்ந்து இரண்டாம் இடத்தில் தனக்காரனாக மாலை பொழுதில் அமர காத்திருக்கிறார் காலை பொழுது சிரமமாக இருந்தாலும் மாலை பொழுது பல்வேறு லாபங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது பம்பு வழக்குகள் தீரப்போது கணவன் மனைவி ஒற்றுமையில் குறைபாடு இருந்தா பொருளாதார ரீதியாக அதை சரி செய்து கொள்வோம் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் தர்மபுரி மாவட்டம் அதிமான் கோட்டையில் அருள்வளிக்கூடிய கால பைரவர மனசுல நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரல கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கும் கும்பராசிக்கு விட்ட குர தொட்ட குறையாக பல்வேறு லாபங்கள் நடைபெறப் உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்பட போகுது ராசியிலேயே மாலை பொழுதில் வந்து அமரக்கூடிய சந்திர பகவான் சில நெருக்கடியான சூழல்களை உருவாக்கி பாச வெளிப்பாட்டை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் அரன் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசுல நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது உறவுகளை அடையாளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசிக்காரர்கள் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மீன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறும் வம்பு வழக்குகள் தீரப்போது மீன ராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து ரெண்டாம் இடத்தை நோக்கி நகர காத்திருக்கிறார் பொழுது அற்புதமாக இருக்கும் வருமான பெருகோள் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் மாலை பொழுதில் சில விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால அந்த விரைய செலவை செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த நல்லா நான் மீனராசிக்காரர்கள் திருவனந்தபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பத்மநாத சுவாமியை நாளை தொடங்கும் போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று பிரதோஷ காலம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஒரு அற்புதமான பிரதோஷ காலம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தில் தந்தை வழியால் லாபம் அடையாதவர்கள் தந்தை சொத்தில் வில்லங்கம் ஏற்பட்டவர்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அதிகார பதவிக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தீயால் விபத்தை சந்தித்திருப்பவர்கள் இந்த பிரதோஷ காலத்தில் பிரதோஷ விரதம் இருந்து எம்பெருமான் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானை ஒரு சேர வழிபடும் போது சூரிய கடாட்சம் கிடைக்கப்பெற்று அதிகார பதவி அரசாங்க வேலை தந்தையா லாபம் சந்தை வழி சொத்தா லாபம் தீக்காயத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்று தீர்ந்து சுகமான வாழ்வு அமையும் அனைவரும் பிரதோஷ நாளில் எம்பெருமான் நந்தீஸ்வரரின் சிவபெருமானை வழிபட்டு நலமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்